பெண்கள் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து ஊற வைத்து பின் தலையை சீயக்காய் போட்டு அலசினால் தலைமுடி பிரச்சனையும் சரும பிரச்சனையும் உடல் உஷ்ண பிரச்சனையும் தீரும். இதனால் இயல்பாகவே பெண்களுக்கு உண்டாகும் எல்லா வியாதியும் குணமாகும். ஆண்களை பொறுத்தவரை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து ஊற வைத்து தேய்த்து குளிப்பது உடல் உஷ்ணத்தை தணித்து ஆண்மை பலப்படும். அதுபோல சாதாரண நாட்களில் பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த பின் பின்னி கொண்டு விட வேண்டும். அதற்கு பதிலாக தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் வீட்டில் தரித்திரம் ஏற்படும், செல்வ வளம் குறையும், மகாலட்சுமி ஆனவள் வெளியேறி விடுவாள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தலைக்கு குளிக்க செல்லும் முன்பு தலைக்கு எண்ணெய் வைத்து இருந்தால் அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கும் யாரையும் வழி அனுப்பக்கூடாது. குடும்பத்திலிருந்து யாராவது வெளியில் புறப்படும் பொழுது தலையில் எண்ணெய் வைத்து கொண்டு நிற்கக்கூடாது. இதனால் கெட்ட சகுனங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லது. மேலும் குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவர் வெளியூருக்கு புறப்படுகிறார்கள் என்றால் அன்றைய நாளும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடும்பத்தினர் செல்லும் பொழுது இது போன்ற காரியங்களை கூடுமான வரை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கணவன் வெளியூர் செல்லும் பொழுது மனைவி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அதுபோல் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த எண்ணெய் தலையுடன் வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது.